பின்னலாடை தொழிலுக்கு வரிச்சலுகை இல்லாத பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருப்பதாக திருப்பூர் தொழில் கூட்டமைப்பினர் ஏமாற்றம் தெரிவித்துள்ளனர். அவர்களிடம் நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பீகாருக்கு மட்டும் 60,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கடந்த 2020 இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஜிஎஸ்டி நம்ம எப்போ கொண்டாந்தாங்களோ அதிலிருந்தே நம்ம தொழில்துறை ரொம்ப பல கட்டமாக நாங்கள் போராடிட்டுருக்கோம். அதில் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டெழுவ முடியாத கொரோனா, ஜிஎஸ்டி, அடுத்தது தொழிலோட ரா மெட்டீரியல் மூலப்பொருட்கள் விலையேற்றம், இதெல்லாம் தாங்க முடியாமல் இருக்கும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியல. வங்கிகளும் எதுவும் எந்த சலுகையும் தருவதில்லை. இதை நம்ம பலமுறை நம்ம எடுத்து வச்சுட்டோம். அதற்கான ஏதாவது திட்டங்கள், சிறப்பு சலுகைகள், மானியங்கள் ஏதாவது வருமா அப்படிங்கிறது தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படி எந்த ஒரு திட்டமும் இல்லை. இப்போ முத்ராவில் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் கொடுக்குறாங்க, வரவேற்கிறோம் நாங்கள். அடுத்தது வந்து இப்போ இந்த மாதிரி புதிய தொழிலாளர்களுக்கான விடுதிகள் கட்டுவதற்கு வரவேற்கிறோம். ஆனால் இது எங்களுக்கு இப்போ இந்த தொழில் இருந்தால் தானே தொழிலாளர்கள் வாழ முடியும். தொழிலாளர்களுக்கு தொழில் முனைவர்களை காப்பாற்றினால்தான் அவர்கள் நம்பியிருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அலுவலர்கள். இப்போ திருப்பூர் இருக்கு அப்படின்னா திருப்பூரில் ஒரு 10,000 முதலாளிகள் நல்லா இருந்தால் தான் அவங்களை சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள், தொழில் முனை அலுவலர்கள் இவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த திட்டம் தானே இல்லை. இப்போ அவங்க இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து என்பி ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாத காலம் இருந்த ஒரு இதை சலுகையை கட் பண்ணிவிட்டு 90 நாட்கள் அப்படின்னு பண்ணிட்ட போது அவங்களால பண்ண முடியாமல் அவங்க வெளியே விட்டு தொழிலை விட்டு வெளியே போகிறாங்க. அவர் மட்டும் போகலை, அவரை சார்ந்திருக்கிற நூற்றுக்கணக்கான தொழிலாளர் ஒரு நிறுவனத்தில், இப்படி பல்வேறு நிறுவனங்கள் தொழில் செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு திட்டங்கள், சிறப்பு திட்டங்கள் வருமா, மானியம் கிடைக்குமா, சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இன்னும் குறிப்பாக இந்த பின்னலாடை தொழில்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏற்றுமதியை தடை செய்யணும் அப்படின்னு சொன்னோம். அந்த அறிவிப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எங்கள் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அது பண்ணால் தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு வரிச்சலுகையும் எங்களுக்கு அது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அது குறிப்பாக தமிழ்நாட்டை மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட் விளக்குது. தகவலுக்கு நன்றி சார். மத்திய பட்ஜெட் தமிழகத்தைச் சேர்ந்த தொழில்துறையினருக்கு ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஹாலித் ராஜாவுடன் திருப்பூரிலிருந்து சுரேஷ்குமார்.